முதலாம் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 1-4 தொடங்கி 10 வரை. பெண்மியின் நாட்டு அனத்தோத்தின் இருந்த குருக்களுள் ஒருவனான இலக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13 அதிகாரம் திருவசனங்கள் 1-9 முடியும். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளினிடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்று நீங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் தாமே முன்னிருந்து உங்களுக்கு செய்து உங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் தருவதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தியிலே விதைப்பவன் உவமையை பற்றி சொல்லப்படுகிறது. எங்களுக்கு இந்த உவமை சில நேரம் நாங்கள் கேட்டு ரொம்ப பைச்சியமான ஒரு உவமையாக இருக்கிறது. அது நிறைய இடங்களிலே பிரசங்கங்களிலே நாங்கள் கேட்டிருப்போம். இந்த வார்த்தையை நாங்கள் சிறு வயது முதலே கேட்டிருப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உவமையிலே நாங்கள் பார்க்கின்றோம், விதைக்கிறவன் சில விதைகளை விதை வராது அல்லது பலன் தராது என்று தெரிந்தும் கூட அந்த இடத்தில் விதைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலுமே ஒரு விதைப்பவனுக்கு தெரியும் எந்த இடத்தில் விதைத்தால் பலன் தரும் என்று. ஆகவே நிச்சயமாக கொண்டு போயிட்டு அவன் பாறையிலே விதைக்க மாட்டான், முச்செடிகள் மத்தியிலே விதைக்க மாட்டான். ஏனென்றால் நல்ல நிலத்தில் விதைத்தால்தான் அந்த விதை பலன் தரும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே இந்த விதைக்கிறவன் எல்லா இடத்திலும் விதைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அது ஆண்டவர் என்றும் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. அப்படி என்றால் இந்த ஆண்டவருக்கு தெரியாதா இந்த இடத்தில் தான் விதைக்க வேண்டும் என்று? எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்றால் என்ன,
ஆண்டவர் பேராசை கொண்டவர் என்பதனை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எதில் பேராசை கொள்கின்றார் என்றால், பலன் தராது என்றும் கூட அவர் அந்த இடத்திலும் ஒரு பலனை எதிர்பார்க்கின்ற ஒரு ஆண்டவராக, ஒரு மனிதனாக இங்கு சித்தரிக்கப்படுகின்றார். அப்படி என்றால் என்ன? இந்த மனிதன் உண்மையிலுமே நல்ல நிலத்தில் விதைக்கின்றவர்கள், நல்ல நிலத்தில் இருக்கின்றவர்கள், அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரை தேடி வருவார்கள். ஆனால் இன்னும் பாறையாக இருக்கின்ற உள்ளத்தில் கூட ஆண்டவர் பேசுகின்றார். முற்றடியான உள்ளத்தில் இருக்கின்றவர்கள் கூட ஆண்டவர் பேசுகின்றார். ஏனென்றால் அவர்களும் ஆண்டவருக்கு தேவை என்பதை தான் ஆண்டவர் இதிலிருந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் எங்களுடைய உள்ளம், எங்களுடைய வாழ்க்கை பாறையாக இருக்கிறது, முச்செடிகளாக இருக்கிறது. அதனுள் ஆண்டவர் ஆசையாக அவருடைய வார்த்தையை விதைக்கின்றார். ஏதாவது ஒரு விஷயத்தில் அது பலன் தராதா என்ற அந்த நட்பாசையோடு முச்செடியான எங்கள் உள்ளத்திலும் ஆண்டவர் வார்த்தையை கொட்டி கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் நாங்களும் அவருக்கு தேவை என்பதனால். ஆகவே நான் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கின்றேன், நான் இன்னும் அந்த பாறையாகவே இருந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் கருக செய்ய போகின்றேனா, இன்னும் முற்றடியாக இருந்து அந்த வார்த்தைகளை நான் அப்படியே நசுக்கி விட போகின்றனா, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிலமாக மாறி அவருடைய வார்த்தைக்கான பயனை கொடுக்க போகிறேனா? சிந்திப்போம், செயல்படுவோம். நாங்கள் நல்ல நிலமாக மாறுகின்ற பொழுது ஆண்டவர் உண்மையாகவே ஒன்றல்ல, இரண்டல்ல, 100 மடங்காக மகிழ்ச்சி கொள்வார். இது நிச்சயம். ஆகவே அந்த மகிழ்ச்சியை நாங்களும் பெற்று வாழ்வதற்கு இறைவனிடத்திலே நாங்கள் விசேஷ விதமாக இந்த நாள் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.